ஒடிசாவில் சுபத்ரா யோஜனா திட்டத்தில் வரவு வைக்கப்பட்ட பணத்தை எடுக்க ஏடிஎம் மையங்கள் முன்பு ஒரே நேரத்தில் குவிந்த பெண்களால் நெரிசல் ஏற்பட்டது. ஒடிசாவில் சட்டசபை தேர்தலின் போது பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வீதம் 5 ஆண்டுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்தது. இந்நிலையில் தேர்தலில் பாஜக அரசு சுபத்ரா யோஜனா என்ற பெயரிடப்பட்ட திட்டத்தை அமல்படுத்தியது. இத்திட்டத்தில் நடப்பாண்டிற்கான முதல் தவணை தொகையான 5,000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. இந்த பணத்தை எடுப்பதற்காக ஜாபூர் மாவட்டத்தில் உள்ள ஏடிஎம் மையங்களில் பெண்கள் திரண்டனர். ஜாபூரை போன்று பல மாவட்டங்களில் உள்ள வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்கள் முன்பு பெண்கள் உட்பட ஏராளமானோர் திரண்டனர். சுபத்ரா யோஜனா திட்டத்தின் பயனாளிகள் பலரிடம் டெபிட் கார்டு இல்லாததால் பணத்தை எடுக்க வங்கிகளுக்கும் பெண்கள் சென்றும் காத்திருந்தனர். பெண்களுக்கான நிதி உதவி திட்டத்தை அமல்படுத்திய பாஜக அரசு அதன் பலனை எளிதில் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்து தரவில்லை என அவர்கள் கவலை தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.